ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜை விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, நீங்கள் போன விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, முத நாள் நைட்லேருந்தே நாங்கள் வீடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாமா வந்து ஈவினிங் போயிட்டு கார்லாம் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு, பைக் ரெண்டு பைக்கும் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. பட் வந்து அவர் வாட்டர் வாஷ் பண்ணவே ரொம்ப க்ரௌடு அங்கே இருந்தனால டைம் இல்லை, போனால் நீனும் வினோத்து போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. ஸோ நானும் வினோத்தும் போய் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருள், வீட்டில் சமைக்க வேண்டிய பொருளை வந்து சமைச்சாச்சு. ஸோ மற்றபடி வந்து இந்த மாலை வாழையிலை அப்புறம் இந்த தோரணம் இந்த மாதிரி பொருள்லாம் கடையில் வாங்கி தானே ஆகணும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா சேவாக பாட்டு பாடுறா பாருங்க, ஜஸ்ட் சும்மா சும்மா சிச்சம்மா. சாமியே சரஸ்வதி, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடு, நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆனதுன்னு அப்பா அம்மாவை பாத்துக்க முடியும். சாமிக்கு என்ன உனக்கு வைக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துருவா. எல்லடி நீ அழகா இருக்கடி கண்ணா, கழுவி எல்லா பொருளும் சுத்தமா வச்சுட்டேன். பொட்டு வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். எங்க மூணு பேருக்கும் இந்த மாதிரி பெர்ஃபெக்டா வந்து ட்ரெஸ் அமையும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு விஷயம், எப்பவுமே வந்து உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் நார்மல் டேஸ்ல சாமி கும்பிட்டாலே வந்து சாரீ தான் வியர் பண்ணுவேன். பட் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து சாரீ தான் வியர் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சேன். நான் சாரீ, அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன். பட் வந்து இதே கல்ல எங்கிட்டே ட்ரெஸ் இருக்கனால மாமா சொல்லுவார், மூணு பேரும் ஒரே மாதிரி போடுங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து எப்பவுமே வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னா பனியன் போட்டிருப்பார், பிளஸ் வந்து இடுப்புல வந்து துண்டு கட்டிப்பாரு. ஸோ அதனால அவர் வந்து இந்த ஷர்ட் வந்து அவருக்கு வந்து இப்போ தேவையில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டோம். ஸோ வீட்டுக்குள்ள வந்து பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து காரு வண்டி பைக்கு சைக்கிள் எல்லாத்துக்கும் வந்து போட்டு வந்து வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றி போடுவாங்கள்ல, அந்த சுத்திரத்துக்கு திருஷ்டி கழிக்கிறது வந்து பூசணிக்காலை வந்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ள சென்டரில் கட் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம்லாம் வந்து மாமா கொட்டினாரு. ஆக்சுவலாக வந்து உண்மையே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஏமாந்துட்டேன் பூசணிக்காய் வாங்கும் போது. அவர் வந்து அழகாக தூக்கி கட்டப்பைக்குள்ள வச்சார், 90 ரூபாய் இந்த பூசணிக்காய், ரொம்ப ரேட்டும் அதிகம். பட் வீட்டுக்கு வந்து பார்த்தா பூசணிக்காய் அடியில் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஷேப்பில் நிற்கவே இல்லை.
ஸோ சவுத்தில் அண்டர் கூட தான் வந்து வச்சுருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ ஏமாத்திட்டாங்களே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி, ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன் தான் பண்ணேன். நல்லாயிருக்கா இல்லையா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணலாம், டைம் இல்லை. ஸோ வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணி, ப்ளஸ் நான் இந்த ஷால் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி வந்து ப்ளூ கலர் ஷால் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த ஷாலும் வியர் பண்ணி அழகாக வந்து சாமி கும்பிட வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ பிரசாதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பொறி பொட்டுக்கல்லாம் அவல், பொங்கல், வடை வச்சுருந்தேன், தேங்காய் வாழைப்பழம், சுண்டல் வச்சுருந்தேன், பழம் வச்சுருந்தேன், வெத்தலைப்பாக்கு, அப்புறம் வந்து சாமிக்கு தேவையான தீபாராதனை காட்ட வேண்டிய பொருள் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சாமானி அதெல்லாம் வச்சுருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து மாமா வந்து சாமி கும்பிடும் போது இடுப்பில் வந்து துண்டு வந்து கட்டிப்பாங்க. ஸோ அது எங்கள் ஊரில் வந்து எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து கட்டுவாங்க. சாமி கும்பிடணும் அப்படின்னா துண்டு வந்து கட்டுவாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஒவ்வொரு வாட்டி சாமி கும்பிடும் போது மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். என்ன அப்படின்னா, பழைய வீட்டில் நிறைய பேருக்கு தெரியும், நாங்கள் பழைய வீட்டில் வந்து நல்ல பெரிய வீடு அந்த வீடு. ஸோ இந்த வீட்டை கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு நல்ல பெரிய வீடு. ஸோ அந்த வீட்டில் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குமா, சாமி கும்பிட்டு ஒரு பக்கம் சாமி அது பாட்ட ஓரமாக இருக்கும். ஸோ நாங்கள் மற்ற வேலையும் இங்கே ஹாலில் பார்க்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் ரொம்ப குட்டியாக இருக்கனால சோஃபா செட்டெலாம் நகர்த்தி போட்டு தான் சாமி கும்பிடணும். ஸோ சாமி கும்பிட்டு முடித்தோடனே சோஃபா செட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு சாமியை கொண்டு அழகாக வந்து செல்ஃபில் வந்து வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு வாட்டியும் நினப்பேன், எப்படா வந்து டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னு நினப்பேன். பட் எப்படியோ ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே வந்து செட் ஆகி வந்துடும். ஸோ அந்த விதத்தில் கடவுளுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஸோ க்யூட்டாக வந்து கன்னிக்குட்டி எவ்வளோ அழகாக வந்து போட்டு வைக்கும் போது ஆடாமல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, இப்போ வெளியில் போய் நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ஜஸ்வி ஏன் பாவடி பிடிச்சிட்டே இருக்கா? பொட்டு
காமெடி ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பூசணிக்காய் சுத்தும் போது ஒருத்தர் தலையில் போய் சூடம் போய் உட்காந்துரும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுத்தும் போது கரெக்டாக சுற்றி கீழே உடைக்கும் போது ஜஸ்விகா கீழே உடச்சி ஆல்ரெடி வந்து சூடம் கீழே விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் அது மேலே பூசணிக்காய் பட்டு அந்த சூடம் பெரிய சூடம் 25 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். 25 ருபீஸ்க்கு அந்த சூடம் அப்படியே உடஞ்சி அப்படியே காரோட சென்டரில் போய் அழகாக நின்றுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்க அசைக்கிறோமா? காலால இருக்க கூடாது, காலால நசுக்கு. அவ்வளவுதான், இது ஒரு நசுக்கு, அவ்வளவுதான். என்ன ஜஸ்ட் இப்படி இருக்கா? கதாங்களே உட்கார வச்சு போடு. வீட்டில் திருப்பாம ரைஸ் பண்ணுவா? ஆ, அவ்வளவுதான். போயிரு போயிரு, நேரம் போ போ போ. ஸோ வருஷ வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, மாமா கரெக்டாக 4 எலுமிச்சம்பழத்தையும் நல்லா அழகாக நச்சு நேத்துறாரா அப்படின்னு சொல்லி நான் வந்து கிலோ குமிஞ்சு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ வருஷ வருஷம் கரெக்டாக வந்து அழகாக சூப்பராக வந்து, போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா காரும் அவர் தான் வந்து ட்ரைவ் பண்ணார், பைக்கும் அவர் தான் ட்ரைவ் பண்ணார். பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் வண்டி வெட்ட கற்றுக்கிட்டேன்ல, அதனால வந்து நானே வந்து சூப்பராக செம்ம ஹாப்பி. அதை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானே அழகாக ஓட்டிட்டேன். அண்ட் வினோத் பைக்கை வந்து வினோத்தும் கன்வியும் வந்து அழகாக ஓட்டினாங்க. போன வருஷம் வினோத்தும் ஜஸ்வி ஓட்டினாங்க, இந்த வருஷம் வினோத்தும் கன்வி ஓட்டினாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாலு பேரும் ஒரே லைனில் போகணும், காரு ஸ்கூட்டி பைக்கு எல்லாம் ஒரே டைமில் மூவ் ஆகி போகணும்னு ஆசை. பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஜர்க் ஆயிரும் பக்கத்தில் வண்டி வந்தால். ஸோ அதனால் ஒவ்வொரு வண்டியாக போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டியாக போகணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.